ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வாரத்துக்கு தேவையான தேங்காய் பூ மாவெல்லாம் தீந்துருச்சு. ஸோ எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதெல்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தேங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திருகிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வேலைக்கு கிளம்புற நேரத்தில் ஹரிபரியாக வந்து திருவிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து அவசியம் இருக்காது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் 20ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா ஏப்ரல் 20 நான் வந்து ரிலீவ் ஆகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி டென்ஷன் வர்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தானே இருக்க போறோம், நிதானமா நிறுத்தி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ தேங்காய் பூ வந்து திருகி முடிச்சுட்டு கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேப்ல வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு காஃபி தான் குடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒன்று தான் இருந்தது. ரெண்டு இருந்தது அப்படின்னா நான் வந்து ரெண்டையுமே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி திருகி வந்து எடுத்து வச்சுக்குவேன். பட் இன்னைக்கு வந்து ஒன்று தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எப்பவும் போல இல்லாமல் வெள்ளை மாவு வெள்ளை அரிசியிலே வந்து ஊற போடாமல் இந்த டைம் வந்து ராகி வந்து ராகி தோசை வந்து ஊற்றலாம் அப்படின்ட்டு ராகி தான் வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ தேங்காய் பூ வந்து நல்லா திருகிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து கிரைண்டர் வந்து கொஞ்சம் வந்து என்னோடது வந்து சீக்கிரம் வந்து ஹீட் ஆகிடும். ஸோ ஹீட்டெல்லாம் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா கையோடு வந்துட்டு ராகியை வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு ராகி தான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். மாவு வந்து ஒரு பக்கமாக வந்து கிரைண்டரில் வந்து ஓடிட்டு இருந்தது. நம்ம எப்பவும் போல வெள்ளரிசி வெள்ளை மாவு ஸோ இதே மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எந்த யூஸ்மே வந்து கிடைக்கிறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து தான் அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து வெயிட் லாஸ் மாதிரி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ மில்லட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இன்னைக்கு வந்து கம்பு வந்து ஊற போட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 1 ஹவர் வந்து நல்லா கம்பு ஊற போட்டுட்டு மாவு வந்து ஓடி முடிக்கிறதுக்குள்ளே கம்பை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து மாவுமே ஓடி முடிச்சிருச்சு. இப்போ வந்து ரொம்ப மாவு வந்து அரைச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஸோ வெயிலுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக புளிச்சு போகிற மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்டோர் பண்ண ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணாமல் அளவாக வந்து ஆட்டி வச்சுக்கிறது. மாவு வந்து ஓடி முடிச்சிடுச்சு. கையோடு வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து அடை தோசைக்கு தான் வந்து பருப்பெல்லாம் வந்து ஊற போட்டிருந்தேன். இதில் வந்து எல்லா பருப்புமே கலந்து போட்டிருக்கேன். ஸோ கடலைப்பருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு உளுந்து வெந்தயம் வெள்ளை அரிசி சேர்க்காம இதெல்லாம் வந்து ஊற போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு தோசை ஊற்றினோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை புளிக்க வைக்கணும் அப்படின்னு கூட இல்லை, நம்ம வந்து ஆட்டி முடிச்சதுமே கையோட தோசை ஊற்றிக்கலாம். மாவுமே வந்து ஓடி தனியாக ஒரு சம்படத்தில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது ஓடி முடிக்கிறதுக்குள்ளே மாவு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தேங்காய் பூ திருகி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு இடத்த வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ நைட் வந்து அடதோசைக்கு வந்து ஆட்டினதுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கம்புமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கம்புக்கூழ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக. கம்புக்கூழ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பிகினர் கூட ஈஸியாக வந்து செஞ்சிட முடியும். நான் வந்து எக்ஸ்பர்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நானும் இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். உப்பு மட்டும் போட்டு கலந்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்து கொஞ்சம் எங்கேயாவது வெளியில் போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வெளியில் போக வேண்டிய வேலை அவங்களுக்கு இருந்தது. கையோட வந்து அந்த வேலையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுனால மாவு மட்டும் கரைச்சி வச்சுட்டு வெளியே வந்து கிளம்புனேன். கம்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரொம்ப நைஸாக இருக்கல. ஏன்னா குடிக்கும்போது கொஞ்சம் வந்து நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒன்றும் பாதியமாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு கொஞ்சம் அந்த ரவை பதத்துக்கு தான் நான் வந்து எடுத்திருந்தேன். இப்போ வந்து மூடி வச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து வெளியில் கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வந்து தான் வந்து கூழ் ரெடி பண்ணிவிட்டு தோசை வந்து ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ அன்னைக்கு டே ரொட்டீன் வந்து அப்படி தான் போச்சு. ஸோ கூழ் வந்து எப்படி செஞ்சேங்கிறத சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டு குக்கர்லேயே வந்து அப்படியே வந்து வச்சுட்டேன். ஸோ எடுத்து வேறு இதுக்கெல்லாம் மாற்றவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். நல்லா காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்து சூப்பராக வந்து வந்திருந்தது. எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன்.
எனக்கு இந்த மாதிரி கம்பங்கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஏன்னா காலையில வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா, ஸோ எடுத்து ஒரு ரெண்டு உருண்டையை போட்டு நல்லா பிசைஞ்சு தயிர் ஊற்றி பிசைஞ்சு வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே இதுவே நல்ல ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்டா வந்து இருக்கு. ஸோ எடுத்து வந்து இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து கரைச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்து நான் வந்து தனியா வந்து வச்சுட்டேன். இன்னைக்கு சமைக்கிறதுக்காக காய்கறி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே நான் வந்து டிவி பார்த்துட்டே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். முதல் நாளே டிவி பார்த்துட்டே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போனாலும் சரி போகலினாலும் சரி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா வந்து பாத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா கூட நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத முந்தின நாளே பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட மறுநாள் வந்து வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்க போனேன். நேத்து நைட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கம்புக்குள் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்க போனேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஸோ அதனால நேத்து நைட்டே மோஸ்ட்லி வந்து கிளீன் பண்ணியாச்சு. காலையில எந்திரிச்சதுமே வந்து பர்னர் எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மந்தோட வேலையிலிருந்து நின்றுடலாம் அப்படின்னு சொல்லி டேட்லாம் வந்து கன்ஃபார்மாக சொன்னதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுச்சு. லைஃப்பில் நம்ம எப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோமோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஏதாவது நல்ல வழக்கி விழுந்துடுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு படி எட்டு வச்சோம்னா பத்து படி வழக்கி விழுகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது மாதிரி போல இருக்குது. இப்போ தான் லைஃப்பில் ஏதாவது ஒரு வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம், ஸோ சடனாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் வந்து நம்ம ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆகிறோம் டேட் வந்து சொல்லிட்டோம் இல்லையா, ஸோ நம்மளோட வேலையை வந்து ப்ராப்பராக முடிச்சு கொடுக்கணும். அதனால் வந்து இப்படியே வந்து ஒர்க் வந்து போயிட்டு தான் இருக்கேன். அம்மா இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் வைக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு நாலு டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப் மாதிரி எடுத்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த விளாகு. ஸோ அம்மா வந்து நேற்று வெள்ளிக்கிழமையே வந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்துட்டாங்க. அம்மா இப்போ வந்து மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கையில் அடிபட்டிருக்கனால எந்த வேலையுமே கண்டிப்பாக செய்யவே முடியாது ஒரே கையில். அதனால மோஸ்ட்லி அம்மாவும் ஹஸ்பண்டும் வந்து ஷேர் பண்ணி தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வந்து அம்மா ஸ்டைலில் பார்த்துக்கிட்டே ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி கடவுள் வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறத நான் என்ன மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட உண்மையான முகம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிய வரும். எத்தனை பேர் நம்மக்கிட்ட டைம் பாஸாக பழகிறாங்க, எத்தனை பேர் நம்ம மேலே உண்மையான ஒரு அன்பில் இருக்காங்க, எத்தனை பேர் இவளுக்கு என்ன வந்தால் நமக்கு என்ன இவளுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு வந்து எத்தனை பேர் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது கடவுள் நமக்கு கண்டிப்பாக வந்து காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் என்னை சுற்றி எத்தனை பேர் உண்மையாக பழகிறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக எனக்கு இதை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். எனக்கு இந்த காயம் வந்து எனக்கு சரியாயிருந்தான், ஒரு சின்ன காயம்தான் இதை வந்து சரியாயிரும், இதை சரி பண்ணுற அளவுக்கு கடவுள் எனக்கு தெம்பையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை வச்சு எத்தனை பேர் உண்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் வந்து சொல்லணும். இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துலலாம் நம்ம கூட இல்லாதவங்க நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சிரிப்பில் மட்டும் பங்கெடுத்துக்கிறது எந்தளவுக்கு நியாயமாக இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு கண்டிப்பாக தெரியவே இல்லைங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாத உறவும் சரி ஹெல்ப் பண்ணாத நட்பும் சரி நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு தான் நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவேன். போனால் போகுது பரவாயில்ல நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போனால் மட்டும்தான் உண்டே தவிர மற்றபடி நம்மளால் மனசார வந்து அந்த உறவுகள்டையும் அந்த ஃப்ரெண்டுகள்டையுமே நம்மளால் வந்து திரும்ப வந்து அட்டாச் ஆகிறதுக்கு முடியாது. அம்மா வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஃபேனில் வந்து காய வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து காலையில் மீனுக்கு வந்து மசால் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து வெளியில் போயிருந்தாங்க.
ஏன்னா அம்மாவுக்குமே வேலை அதிகமா இருக்கனால அம்மானால மட்டுமே பார்க்க முடியாது இல்லையா. உண்மையாகவே இந்த படத்தில் வர்ற மாதிரி உறவுகள் கிடைச்சது அப்படின்னா நம்மளை விட லக்கி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இப்போ சிம்பிளாக மீன் குழம்பை பார்த்துடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்காங்க. சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து வெள்ளைப்பூடு, மிளகு, சீரகம், சொம்பு இதெல்லாம் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீன் குழம்பு மசாலா, தனி மிளகாத்தூள், தனி மல்லித்தூள் ஸோ இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து குழம்பு வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கைப்பக்குவம் இருக்கும் இல்லையா. என்னோடய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் மீன் குழம்பு அப்படின்னாலே என்னோடய அக்காவை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னோடய அக்கா அவ்வளோ சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க, பட் இன்னைக்கு இல்லை. ஆனாலுமே அவங்க வைக்கிற மீன் குழம்ப நான் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி எங்கே மீன் சாப்பிட்டாலும் எங்கள் அக்கா வைக்கிற குழம்பு மாதிரி வராது அப்படின்னு தான் தோணும். அம்மாவும் அக்காவும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து டேஸ்ட் வந்து வைப்பாங்க. என்ன சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உறவுகள் நம்மளோட லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா, பட் அவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து டவுன் ஆகிறத விட்டுட்டு இந்த மாதிரி உறவுகள் நம்ம கூட இருக்காங்களா, இவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்களா, நம்ம இவங்க முன்னாடி எப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டு நம்ம நல்லபடியாக வாழ பழகிட்டோம் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பேர் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதிர்பார்க்கறத மேக்ஸிமம் வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம லைஃபுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கும் போது அதை நடக்கலைன்னா நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆகும். ஸோ அந்த கோபத்தை இன்னும் நிறைய பேர் மேலே நம்ம வந்து காட்டுவோம். இதெல்லாம் வந்து நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கான வழிதானே தவிர நம்மளோட இந்த கஷ்டம் வந்து அவங்கள வந்து எந்த அளவுக்குமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசால் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். அம்மா வந்து மீன் குழம்புல இன்றைக்கி வந்து ரெண்டு மாங்காய் துண்டு போட்டிருந்தாங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்க கூட ஒரு உறவு வந்து டைம் பாஸ்ல இருக்காங்க, உங்க கூட ஒரு ஃப்ரெண்டு வந்து டைம் பாஸ்ல தான் இருக்காங்க, உங்களோட நெய்பர்ஸ் வந்து உங்க கூட டைம் பாஸ்ல தான் இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறமா நீங்க வந்து அவங்க மேல ரொம்ப அளவுக்கு அதிகமான பாண்டிங் வைக்கிறதையும் ரொம்ப அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு வைக்கிறதையும் குறைச்சிக்கிட்டு ஸோ இவங்க இப்படிதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதிரி வந்து எதிர்பார்த்து ஏமாந்து அதுக்கப்புறம் அந்த வழி வந்து வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக மத்தி மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ மீன் குழம்பு வச்சுட்டு நானும் அதுக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ அம்மா தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா நல்ல மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ என்னடா என்னோட பர்சனல் வந்து இதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு யாருமே யோசிக்காதீங்க. இது பர்சனல் கிடையாது, என்னோட பர்சனல் மட்டும் கிடையாது, நிறைய உமன்ஸோட லைஃப்பில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்கிறதுக்கு வேணால் சங்கடப்படுவாங்க, மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்குவாங்களே தவிர நிறைய பேரோட லைஃப்பில் இதுதான் உண்மை. கஷ்ட நேரத்தில் கூட இருக்க மாட்டாங்க, கஷ்ட நேரத்தில் நம்மளை பார்க்க மாட்டாங்க, கஷ்ட நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கஷ்ட நேரத்தில் நான் இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஏன் என்னாச்சுன்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி உறவுகளை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இப்படிலாம் இருந்துட்டு நாளைக்கு நம்ம நல்லா இருக்கும்போது அவங்களாம் சரி நம்ம அவங்க அப்படி இருக்கும்போதே நம்ம இப்படி தானே இருந்தோம் அப்படின்னு இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே. பட் அந்த டைமில் வந்து அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப பாண்டிங் ஆகும்போது கண்டிப்பாக மனசால் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிட்டே இல்லாமல் அவங்க முன்னாடி நம்ம நல்லபடியாக நம்ம வாழ்ந்து காட்டுறது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் வந்து நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லுவேன். உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி உறவுகள் இருந்தாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, அவங்க முன்னாடி நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுங்க, அதுவே உங்களோட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். நல்லா லஞ்சு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஒரு 5 மணி போல் அப்படியே டீ சாப்பிட்டுட்டு பால்கனியில் நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த் தான். ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம ஷிஃப்ட் ஆயிடுவோம். ஸோ இந்த மாதிரி மாடியெல்லாம் பார்க்கவே முடியாது. கீழே போனதுக்கப்புறமா எப்படி இருக்கோ நம்ம அதை வந்து நம்ம பிளாகில் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே மாடியில் தான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு டிவி தான் பார்த்துட்டு சும்மா தான் பொழுது போயிட்டுருக்கு. ஏன்னா என்னால் இப்போதைக்கு எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. ஸோ அம்மா கூட வந்து பேசிக்கிட்டு ஸோ அப்படி தான் வந்து டைம் வந்து போயிட்டு இருக்கேன். இப்போலாம் வெயில் ரொம்ப பயங்கரமாக இருக்கு இல்லையா. ஸோ கொஞ்சம் நேரம் டின்னர் முடிச்சுட்டு மொட்டை மாடியில் தான் போய் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம்.
ஸோ அன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 போல் சன் டிவியில் இந்த மூவி தான் போட்டிருந்தாங்க. பார்த்துக்கிட்டு அன்னைக்கு டே வந்து அப்படி தான் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ. பாய் பாய்.